விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிற ஃபேமஸ் ரியாலிட்டி ஷோவே சூப்பர் சிங்கர் தாங்க. இது 7வது சீசனாக நடந்துட்டு வருது. இதில் சீனியருக்கான டைட்டில் வின்னராக மூக்குத்தி முருகன் அறிவிக்கப்பட்டாருங்க. இவர் ஆரம்பத்துலேருந்தே மக்களோட பேராதரோட நல்லா பாட்டு திறமையோட நாட்டுப்புற பாடல்கள் கானா பாடல்கள்னு பாடி ரசிகர்கள் மனதை வென்றாரு. இவருக்கு ரீசண்டாக டைட்டில் வின்னரும் கிடச்சிருக்குங்க. இவர் ஒரு நல்ல ஓவியம் வரையக்கூடியவர். இவர் வரைஞ்சிக்கிட்டே பாடுவாராம். அப்படி தான் இவரோட பாட்டு பகுதி தொடங்குச்சு. அதில் இருந்தே அவங்க ஊர்லேயே சின்ன சின்ன ட்ராமாவிலெல்லாம் பாடுறதுக்கு கேட்பாராம். இவங்களோட அப்பா மற்றும் அண்ணன் தெருக்கூத்து கலைஞர்கள். ஸோ இதை வச்சு பாடுறதுக்கு வாய்ப்பு கேட்பாராம். ஆனால் அவருக்கு அங்கே மறுக்க தான் படுமாம். ரொம்பவுமே அவமானப்படுத்துவாங்களாம். அதையெல்லாம் மீறி தான் இவர் இப்போது இந்த நிலைமைக்கு வந்து டைட்டிலையும் வின் பண்ணியிருக்காருங்க. மூக்குத்தி முருகன் பாடுறது தொடங்கி கொஞ்சம் ஃபேமஸான நிலையில் விஜய் டிவியில், அதுக்கப்புறமா இவருக்கு நிறைய இடத்துலேருந்து ஃபண்டெல்லாம் வந்ததாம். அவரோட சொந்தக்காரங்க மற்றும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவருக்கு காசு கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் இவர் காசை விரும்பாத ஆள். இவர் அந்த காசை எல்லாம் முதியோர் இல்லத்துக்கு கொண்டு போய் ஏதாவது அவங்களுக்கு தேவையான உதவி மற்றும் அனாதை இல்லத்துக்கு தேவையான உதவிகளை செஞ்சு வந்தாராம். ஏன்னா இவருக்கு பொதுநல உதவிகள் செய்கிறதுல ரொம்பவுமே பிடிக்குமாம். மேலும் இவர் ஒரு சமூக ஆர்வலர்னு சொல்கிறாருங்க. எனக்கு இந்த மாதிரி தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. மூக்குத்தி முருகனுக்கு ஒரு மனைவி, 3 பசங்க இருக்காங்க. எல்லாருமே படிச்சுட்டு இருக்கிறாங்க. இவருக்கு உறவினர்கள் ஆரம்பத்தில் எந்த உதவியுமே செய்யாமல் இருந்திருக்காங்க. மூக்குத்தி முருகன் ஒரு சின்ன ஓலை குடிசை வீட்டில் தான் தன்னோட குடும்பத்தோடு வாழ்ந்துட்டு வந்திருக்காருங்க. இவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போது விஜய் டிவியில் வந்து பாடி இவ்வளோ ஃபேமஸ் ஆனது எல்லாமே மக்கள் சப்போர்ட் மற்றும் இவரோட அதிர்ஷ்டம்தான் சொல்கிறாருங்க. இவருக்கு திறமை இருந்ததுனால தான் இவர் இந்த அளவுக்கு வந்திருக்காரு. அந்த ஓலை குடிசை வீட்டில் இருந்துக்கிட்டு இப்போது இவர் 50 லட்சம் ரூபா பரிசு பெற்றிருக்கிற வீட்டுக்கு இப்போது போக போகிறாருங்க. தன்னோட உழைப்பு மற்றும் கடின உழைப்பு திறமை இதனால் மட்டுமே உள்ளே வந்து அவரோட திறமையை நிரூபித்து இப்போது பரிசு பெற்றிருக்காரு நம்ம மூக்குத்தி முருகன். ஆரம்பத்தில் இவங்க உறவினர்கள்லாம் இவரை கண்டுக்க மாட்டாங்களாம். எந்த பண உதவி எந்த உதவியுமே செய்ய மாட்டாங்களாம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இவர் ஃபேமஸ் ஆக ஆக எல்லாருமே இவரை பற்றி விசாரிக்கிறாங்களாம். ஃபோன் போட்டு, நீ வீட்டுக்கு வந்துட்டியா இல்லை சென்னையில் தான் இருக்கியா, வீட்டுக்கு வந்துட்டா நான் பார்க்க வரேன் அப்படின்னு வராங்களாம். நிறைய பண உதவிகளும் இப்போ செய்கிறாங்களாம். ஆனால் முன்னாடி யாருமே என்ன இப்படி பார்த்துக்கிட்டதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. தருமபுரி மாவட்டம் சிவாடிங்கிற ஒரு பட்டிக்காட்டில் ஓலை குடிசை வீட்டில் இருந்துக்கிட்டு இப்போது திறமையினால் ஜெயிச்சு 50 லட்சம் ரூபா பரிசை வாங்கி சொகுசு வீட்டுக்கு மூக்குத்தி முருகன் போக போகிறாருங்க. இவரை வாழ்த்து நினச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் க்ரௌட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.